ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வெற்றி தமிழன் ஐபிஎஸ் அகாடமி. இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, தீரன் டெஸ்ட் பேட்ச் பார்ட் 6 பத்தி தான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? சோ இந்த தீரன் டெஸ்ட் பேட்ச் பார்ட் 6 வந்து பாத்தீங்கன்னா என்னில இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, மட்டும்தான் இதை விட கம்மியா வந்து பாத்தீங்கன்னா வேற யாராலையும் அது 3000 questions 40 டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, சோ 500 வந்து யாராலுமே கொடுக்க முடியாது. சோ இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பிசி, அதாவது இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெற்றி தமிழன் ஐபிஎஸ் அகாடமி மூலமா டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாஸ் பண்ணிருக்காங்க. 500 மேல வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன்ல பாஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ அதை தொடர்ந்துதான் வந்து பாத்தீங்கன்னா கம்மிங் சூன் வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஐ நோட்டிபிகேஷன் வந்து வரப்போகுது. சோ அதுக்காக தான் நம்ம வெற்றி தமிழன் ஐபிஎஸ் அகாடமி மூலமா வந்து பாத்தீங்கன்னா தீரன் டெஸ்ட் பேட்ச் பார்ட் 6 வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து ஃப்ரீயாவே கொடுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா டைப் பேஸ்ட் அண்ட் க்வெஸ்சன் பேப்பர் இது பண்றவங்க. சோ அவங்களுக்காக மட்டும்தான். ஓகேவா? எதுக்காக இந்த மாதிரி பண்றோம் அப்படின்னு சொன்னா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா 3000 4000 டெஸ்ட் பேட்ச் மட்டும் இவ்வளவு அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, நிறைய எக்கனாமிக் ப்ராப்ளமா இருக்கிற நிறைய பேர் இருக்காங்க. சோ நம்ம வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி மூலமா நிறைய பேர் காவலராகணும் அப்பட
பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு கொஷின் பேப்பர் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணி அண்ட் பாக்ஸ் கொஷின் புக் பேக் அந்த மாதிரிலாம் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா அண்ட் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஷின்ஸ் எல்லாம் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே TNESRB உங்களுக்கு எந்த பேட்டர்ல கொஷின் கேட்கறாங்க, எந்த மாதிரி ஒரு கொஷின் உங்களுக்கு வந்து ஃப்ரேம் பண்றாங்களோ சேம் அதே மாதிரி இருக்கும். ஸோ டவுட்டே வேணாம், ஏன்னா நமக்கு எல்லா வாட்டியும் வந்து கொஷின் இவங்க மாத்தி கேட்டுட்டாங்க, நான் படிச்சது இதுதான் பட் மாத்தி கேட்டுட்டாங்க எனக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ அந்த கன்ஃபியூஷன்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா இந்த டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளியரா இருக்கும், சேம் நாங்கள் அதே பேட்டர்ல தான் கொஷின் எடுக்கிறோம். ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஓகேவா? ஸோ டெஸ்ட் மிஸ் பண்ணாதீங்க. டெஸ்ட் எனிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா 25th March. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு இந்த டெஸ்ட் பேட்சை பத்தி இல்ல ஜாயின் பண்ணதை பத்தி அப்படின்னு சொன்னா கீழே இருக்க 8682985982 இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணிக்கங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புக்ஸோடைய மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னா எக்ஸ்ட்ரா 500 பே பண்ணி 1000 கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க மெட்டீரியல் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா? இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெல் அதாவது வெல் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப் வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா அதாவது டிபார்ட்மெண்ட்குள்ளவே இருக்கவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க அண்ட் மெட்டீரியல் எடுத்ததும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க தான், ஓகேவா? இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா TNESRB எந்த மாதிரி கொஸ்டின் ஒரு 10 இயர்ஸ் எந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் ப்ரே பண்ணிருக்காங்க எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்து தான் எடுத்திருக்கோம். ஸோ இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது முழுக்க முழுக்க நிறைய பேர் என்ன சொல்றது, நான் ஜாப் போயிட்டு இருக்கேன், ஃபேமிலி சுச்சுவேஷன், நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன், நான் தான் வந்து ஒரு ஃபேமிலியுடைய மேன், அதாவது நான் தான் பாத்துக்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்கு. எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும், அதை நிறைவேற்றிக்கணும் அப்படின்னா ஒரு கரெக்டான பாதை வந்து கிடைச்சிருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு பாதையை தான் உங்களுக்கு வந்து உருவாக்கி தந்திருக்கோம் நம்ம வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி மூலமா. ஸோ இந்த டெஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும், மிஸ் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னு சொன்னா கம்மிங் சூன் வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஐ நோட்டிபிகேஷன் வந்துடும். ஸோ 3000 கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கையில இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இது எல்லாமே வெல் ஸ்டாண்டர்ட் கொஸ்டின். ஸோ டவுட் வேணாம், கண்டிப்பா இதுல இருந்தே வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2000 கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நல்ல தரவாயிடும். ஸோ நீங்க ப்ரிப்பேர் பண்றத பொறுத்து இருக்கு. ஸோ எல்லாமே வந்து கொஸ்டின்ஸ்ல கேட்கப்பட்டதே தான், 10 இயர்ஸ் கொஸ்டின்ல கேட்கப்பட்டதான். ஸோ டவுட்டே வேணாம். ஸோ கான்பிடென்டா பண்ணுங்க. இப்ப நீங்க இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணணும்னா எந்த நம்பருக்கு நீங்க ஜிபே பண்ணணும்னா சேம் இதே நம்பர் 8682985982. கொஸ்டின்ஸ் எல்லாமே ஐ மீன் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு டெலிகிராம்ல வரும். ஓஎம்ஆர் ஷீட் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. 40 டெஸ்ட்னா 40 ஓஎம்ஆர் ஷீட் வந்து நீங்க எடுத்து டெஸ்ட் கரெக்டா அந்தந்த டேட்ல வந்து வந்துடும், ஓகேவா? நான் இப்ப வந்து உங்களுக்கு ஷெட்யூல்ஸ் வந்து ஃபார்ம் பண்றேன். அண்ட் ஒன் மோர் திங், உங்களுக்கு சைக்காலஜில வேற ஏதாவது டவுட் இல்லை, வேற ஏதாவது ஒரு மேக்ஸ் வைஸா வந்து டவுட் இருக்கு அப்படின்னு சொன்னா கொஸ்டின்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் வீடியோ போடுவோம். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்காக மட்டும். ஸோ மிஸ் பண்ணாதீங்க. இப்ப நம்ம ஷெட்யூல்ஸ் வந்து பார்க்கலாம். மொத்த தேர்வுகள் எத்தனை அப்படின்னு சொன்னா 40. சோ பாடத்திட்ட தேர்வுகள் மொத்தம் எத்தனை அப்படின்னா 29 நடக்குது. நெக்ஸ்ட் திருப்புதல் தேர்வு மொத்தம் எத்தனை அப்படின்னு சொன்னா 6 திருப்புதல் தேர்வு.
தமிழ் தகுதி தேர்வு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு. ஸோ இந்த தமிழ் தகுதி தேர்வே இந்த கொஸ்டின் பேப்பரே உங்களுக்கு போதும். ஸோ மெயின்ஸ்ல உங்களுக்கு எப்படி கேட்பாங்க, அதாவது எலிஜிபிள் எப்படி கேட்பாங்க, சேம் அதே மாதிரி இருக்கும். ஆப்ஷனோட உங்களுக்கு எல்லாமே வந்துடும். ஸோ ஆப்ஷன்லயும் அதுக்கேற்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். முழு மாதிரி தேர்வு வந்து பாத்தீங்கன்னா மூணு, ஓகேவா? ஓவரால் ஓவரால் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வந்து எத்தனை அப்படின்னு சொன்னா மூணு இருக்கும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பாடத்திட்டம், ஓகேவா? இப்ப என்ன மாதிரி நடக்குது அப்படின்னு சொன்னா டாபிக் வைஸா எப்படி அப்படின்னா வீக்லி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு டெஸ்ட், திங்கள் புதன் சனி அப்படின்னு சொல்லிட்டு வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு டெஸ்ட் வந்து நடக்குது. எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னா ஆறாம் வகுப்பு அப்படின்னா 25/3/2023 எவ்வளவு மார்க்குக்கு நடக்கும் அப்படின்னா 80 மார்க்குக்கு நடக்கும். அப்படியே ஆறாம் வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா அடுத்து தமிழ் இயல் இந்த மாதிரி வந்து சிலபஸ் வந்து நீங்க பாத்துக்கங்க. நெக்ஸ்ட் ஃபுல்லா சிக்ஸ்த் ஓவரால் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா 140 மார்க்குக்கு வந்து நடக்கும், ஓகேவா? சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா செவன்த் அண்ட் செவன்த் ஓவரால் வந்து பாத்தீங்கன்னா 140. அதே மாதிரி எயித்து வந்து பாத்தீங்கன்னா மூணு டேர்மும் நடத்திட்டு எவ்வளவு ஓவரால் வந்து பாத்தீங்கன்னா 140 வந்து நடக்கும். அதே மாதிரி நைன்த் அண்ட் நைன்த் ஓவரால், டென்த் டென்த் ஓவரால் அப்படின்னு சொல்லிட்டு லெவன்த் டுவெல்த் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் வந்து தனித்தனியா பிரிச்சு கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 100 மார்க்குக்கு வந்து நடக்கும், ஓகேவா? நெக்ஸ்ட் மாடல் எக்ஸாம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 26/6 அதுவும் வந்து பாத்தீங்கன்னா 140 மார்க்குக்கு ஃபுல்லாவே நடக்கும், ஓகேவா? தமிழ் எலிஜிபிள் அனுப்புவோம், ரெண்டு எலிஜிபிள் வந்து இருக்கு, மூணு வந்து மாடல், அதாவது ஓவரால் அப்படின்றது சிக்ஸ்த் டு டுவெல்த். ஸோ இதை மட்டும் படிச்சாவே போதும், கண்டிப்பா உங்களால 80+ மார்க் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்தே ஸ்கோர் பண்ண முடியும். 80% மார்க் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்தே ஸ்கோர் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ இந்த சிலபஸ் பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா டுவெல்த் வரைக்கும் உங்களுக்கு நாங்க பிரிச்சு கொடுத்துருக்கோம். ஸோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 40 டெஸ்ட் இருக்கு, ஓகேவா? ஸோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா நீங்க சிலபஸ் எடுத்து நீங்க பிரிண்ட் அவுட் ஐ மீன் ஜெராக்ஸ் எடுத்து உங்க கையில வச்சாதான் உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும். ஸோ ஓஎம்ஆர் ஷீட்டும் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ரியல் டெஸ்ட் அதாவது மெயின் டெஸ்ட் எப்படி நடக்குமோ அதே மாதிரி பண்ணுங்க. அண்ட் ஒன் மோர் திங், இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ், ஓகேவா? ஸ்கூல் புக்ஸ கவர் பண்ணி தான் நாங்க எடுத்திருக்கோம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் நம்ம டிஎன்பிசியா இருந்தாலும் சரி டிஎன்யூஎஸ்ஆர்பி இருந்தாலும் சரி எதுல இருந்து அதிகமா கேக்குறாங்கன்னா புக் பேக், ஸ்கூல் புக்ஸ், ஸ்கூல் புக் சிலபஸ் இதுக்குள்ள இருந்துதான் கேக்குறாங்க. ஸோ பாக்ஸ் கொஸ்டின் இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ இந்த கொஸ்டின்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் கவர் பண்ணி தான் எடுத்திருக்கோம். ஸோ டவுட்டே வேணாம். அண்ட் சேம் பேட்டர்ன் டிஎன்யூஎஸ்ஆர்பி எடுக்கிற சேம் பேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் எடுத்து சிலபஸ் மட்டும் கையில வச்சுக்கங்க, டெஸ்ட் சிலபஸ். ஸோ அதன்படி வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா மூணு டெஸ்டா, திங்கள் புதன் சனி, அந்தந்த டைமுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெலகிராம்ல வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் அனுப்பிடுவாங்க. அண்ட் ஆன்சர் கேயும் வந்து பாத்தீங்கன்னா 1 hour கழிச்சா தான் டெஸ்ட் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ டைம் கீப் அப் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ டெஸ்ட் மிஸ் பண்ணாதீங்க. டிஎன் 46 எனில இருந்து அப்படின்னு சொன்னா March 25 இருந்து. ஸோ இது வரைக்கும் நான் டெஸ்ட் பேட்ச் போட்டது இல்லை, மே மந்த் எண்ட்ல மேபி வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வந்துடும். வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் வெயிட் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம படிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஏ, சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் நிறைய பேர் காம்பிடேட் பண்றாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போக போக காம்பிடேஷன் அதிகமாகுது, ஓகேவா? ஸோ இது மட்டும் டைம் அப்படின்றத மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்பவுமே உங்க வெற்றிக்கு துணை நிற்கும் தோழனாக உங்கள் வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி. தேங்க்யூ சோ மச்.